ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷனோடு வந்திருக்கோம். கடைசியாக ஒரு வழியாகவே சொல்லலாம், மின்சாரத்துறையிலேருந்து வேலை வாய்ப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மட்டும்தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூ நேர்காணலெல்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு தான். என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினிக்கான வேலை வாய்ப்பு இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இளநிலை அலுவலர்களுக்கான வேலை வாய்ப்பு, இந்த வேலை வாய்ப்பு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், நிரந்தர அரசு வேலை, கான்ட்ராக்ட் பேசிஸ்லலாம் யாரையும் எடுக்கலை. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் 27,000 ரூபாய், ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 90,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. பல வருடம் கழித்து வந்த மின்சாரத்துறையில் ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன், மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் ஒரு வேலை வாய்ப்பை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கிளியராக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறதா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம்மரி பார்த்தலாம், அதுக்கப்புறம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிறத பார்க்கலாம். நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் PGCIL சொல்லுவாங்க, பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது பார்த்திங்கன்னா மின்சாரத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வரப்போகுது. எம்ப்ளாய் டைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலர் தான், பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப், டெம்பரவரி பேசிஸ் கிடையாது. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழகம். லாஸ்ட் டேட்டை பார்த்தீங்கன்னா 5/10/2023, அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பல விதமாக எண்ணற்ற காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினிக்கான இந்த வேலைவாய்ப்பு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி படிச்சிருக்கோங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏதாவது முன் அனுபவம் எல்லாம் வேணுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு முன் அனுபவமும் அங்கே கேட்கவே கிடையாது. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 27, ஜென்ரல் கேட்டகரினா ஓபிசி கேட்டகரினா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அப்படின்னா நீங்கள் 32 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் கேட்டகரினா நீங்கள் 37 வயதினர் விண்ணப்பிக்கலாம். அதே ஓபிசி கேட்டகரி அப்படின்னா நீங்கள் 40 வயதினர் விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 42 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி ட்ரைனிங்கில் 27,500 ரூபாய் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் ரிட்டன் டெஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ரெண்டில் ஏதாவது வைப்பாங்க. ரெண்டாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க, மற்றும் கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட், உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறக்கான நாலேஜ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது ரெண்டும் தான். இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த வேலைவாய்ப்பு உங்கள் கையில், அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணுங்கள், உள்ளே போங்க. கீழே எண்டுக்கு போனீங்க அப்படின்னா கிளியராக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் PGCIL நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு. அது கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், அப்ளை அஃபிஷியல் வெப்சைட் எல்லா லிங்க்குமே கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். மக்களே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஜூனியர் ஆஃபீஸர் ட்ரெயினிக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. கீழேயே அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடுக்கான வேகன்சி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரீஜியன் அப்படின்னு, சதர்ன் ரீஜியன் 2 உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கிளியராக. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி படிச்சிருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டியூரிங் ஸ்டைஃபன் டியூரிங் ட்ரைனிங் பீரியட் 27,500 ரூபா, அது முடிஞ்சிச்சிங்க அப்படின்னா சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு நீங்கள் மாறிடுவீங்க ஜூனியர் ஆஃபீஸர்லேருந்து. அதுக்கான சம்பளம் எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 to 1,17,500 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு
எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றோர் முன்னாள் இராணுவத்தினர் இவங்களாம் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்கவங்க 300 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப பே பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் எந்தெந்த கேட்டகரி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்தந்த கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அந்தந்த கேட்டகரி பீப்புள்ஸ் அப்ளை பண்ணுறப்ப மறக்காமல் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இல்லைன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடைக்காது, இதில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், எதுலேருந்து எக்ஸாம் இருக்கும், என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. எதுலேருந்து கொஸ்டின், 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டு டியூரேஷன் இருக்கும். டெஸ்ட்டுக்கு குவாலிஃபைங் க்ரைட்டீரியா என்ன வாங்கணும், எவ்வளோ மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் குவாலிஃபை ஆவீங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் எங்கே, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர். உங்களுக்கு நியர்பை ஏரியா, இப்போ கொச்சியெல்லாம் உங்களுக்கு நியர்பை இருந்துச்சுன்னா கொச்சியும் கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க. எந்தெந்த உங்களுக்கு இந்த டெஸ்ட் சென்டர்ஸில் காமிச்சிருக்கா எல்லாத்துலேயும் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் கொடுத்து நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா அது மூலிமா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இது தபால் மூலியமாலாம் எதுவும் அப்ளை பண்ண முடியாது. உள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் எவ்வளோ சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மொத்தமாக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கீழே அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வேலைவாய்ப்பு எப்போ அறிவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட் டேட் 5/10/2023 நைட்டு 11:59 வரைக்கும் இதுக்கான டைம் இருக்கும். டேட் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில், அதாவது அடுத்த மாதமே உங்களுக்கான ரிட்டன் டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ சீக்கிரமாக ஆட்களை தேர்ந்தெடுத்துருவாங்க, உடனுக்குடன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிலபஸ் எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கு. வாங்க அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளைடு ஆன்லைன். இதுதான் இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பவர் கிரிட் ரிக்ரூட்மெண்ட் போர்ட்டல். இதில் வந்தீங்க அப்படின்னா கீழே கேண்டிடேட் லாகின்னு கொடுத்துருக்காங்க, இமெயில் மொபைல் கேப்ஷா லாகின் வித் ஓடிபி. இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போனீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, அதை ரீஎன்டர் இமெயில் ஐடி, ஆல்டர்னேட் இமெயில் ஐடி இருந்துச்சுனாலும் மென்ஷன் பண்ணுங்கள். மொபைல் நம்பரை உங்களோட வெறும் மொபைல் நம்பர் மட்டும் வச்சு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. உங்கள் முன்னாடி +91 அப்படியெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். கேப்சா கொடுத்து ரிஜிஸ்டர்னு கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். அது முடிஞ்சோன்னா லாகின் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிடும். இந்த இடத்துல நீங்கள் அங்கே ஆல்ரெடி கொடுத்த இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா கொடுத்துட்டு லாகின் வித் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வரும், அது மூலிமா லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. போகிறக்கு முன்னாடி அதை எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, இந்த வேலைவாய்ப்புக்கான முழு டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கரெக்டாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.